ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி மேட்டூர் மற்றும் கணேஷ் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்குது. மேட்ச் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பேட்ஸ்மேன் நேம் தமிழ்மணி, முதல் பந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு, சூப்பராக போட்டிருக்காரு. யாருக்கார டெலிவரிங்க, நல்ல லைனு. இரண்டாவது பந்து சூப்பராக அடிச்சாருங்க, ஒத்த கையில் கேட்ச் ஆகி வெளியே போகிறாருங்க. ஒத்த கையில் அடித்தாருங்க, நல்லா ஷாட்டுங்க, அவுட் ஆகி வெளியே போகிறாரு தமிழ்மணி. இந்த பேட்ஸ்மேன் நேம் வந்து பூபதிங்க, ரைட் ஹேண்ட் பேட்டு. சிறப்பான ஒரு அடிங்க, சரியான ஷாட்டுங்க, சிக்ஸில் போய் விழுந்திருக்குங்க. உள்ளே போட்டால் வெளியே சரியான அடி அடிச்சிருக்காரு. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க, நல்லா வேகமாக போட்டார். கீப்பர் மிஸ் பண்ணி ரன் அவுட் ஆகி வெளியே போகிறாருங்க. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன், அந்த ரன் அவுட் வந்து அகலப்பந்துங்க. கீப்பர் மிஸ் பண்ணி நான் ஸ்ட்ரைக்காரர் வந்து ஓடி வந்து இந்த பக்கம் இருந்து அவுட் ஆகுறாரு. சூப்பர் ஷாட்டுங்க, லெக் சைடு அடிச்சிருக்கு, அப்படி டாஸ் பால். அதனை ஒரு ரன்னாக மாற்றியுள்ளார், ஒரு ரன் மட்டும். பவுலிங் சூப்பராக போடுறாருங்க, பவுலர் நல்ல பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி போடுறாரு மைண்டு. சூப்பர், யாருக்கு இருங்க, செம்மையாக போடுறாருங்க பாலு. ஆப் சைடு அடிச்சிருக்காரு திரு கோசி பெருமாள் அண்ணன் அவர்களை. வருக ஒரு ரன் மட்டும், லாஸ்ட் ஒன் பாலுங்க. சூப்பர் ஷாட்டுங்க, ஆப் சைடில் சூப்பராக சைடில் அடிச்சிருக்காரு. ஓவர் த்ரோ போயிருக்கு, இதன் மூலம் வந்து ரெண்டு ரன் கிடச்சிருக்கு அணிக்கு. சூப்பராக அடித்தாருங்க. ஒரு ஓவர் முடிவெற்ற நிலையில் கணேஷ் பிரதர்ஸ் அணியர் வந்து 11 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்கோர் தான், பார்ப்போம் அடுத்த ஓவர் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பவுலர் நேம் பூபாலன், சிறப்பான பந்து வச்சுங்க, சூப்பராக போட்டார். அகலப்பந்து ஒயிட் பால், நல்ல பாலுங்க, லைன்லேயே போட்டார், ஆனால் ஒயிடு கொடுத்துருக்காங்க. சூப்பர் பாலுங்க, நல்லா அடித்து போட்டிருக்காருங்க, நல்ல பால் லென்த்லேயே போட்டிருக்காரு, அடித்து நல்லா. பவானி மெயின்ரோடு மங்களம் ஸ்கூல் செகண்ட் பால், பாரத் பெட்ரோல். சூப்பராக அடித்தாருங்க, ஆஃபில் செம்ம ஷாட்டுங்க, சிக்ஸுங்க, சிக்ஸுங்க, சூப்பர் ஷாட்டுங்க, நல்லா அழகாக அடித்தாருங்க. ஆஃப் சைடில் வேறு லெவலில் எடுத்துங்க ஷாட். தேர்ட் பால் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காருங்க, இந்த பால் நல்ல பாலுங்க, லைன்லேயே போட்டாருங்க, டாட் பாலுங்க இந்த பால். ஃபோர்த்து பாலுங்க, நல்லா அடிங்க, நல்லா வெட்டி விட்டாருங்க சைடில், ரொம்ப தூரம் போய் விழுந்துருக்குங்க, எப்பா எங்கேயோ போயிருக்கு பால். இந்த ஓவரில் மட்டும் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க கண்டினியூஸாக. இந்த ஓவரின் இரு இரண்டு பந்துகள், அஞ்சாவது பாலுங்க, சூப்பர் ஷாட்டுங்க, மறுபடியும் சைடில் அதே மாதிரி ரொம்ப தூரமாக அடிச்சிருக்காருங்க, சரியான ஷாட்டுங்க. இந்த ஓவரில் மட்டும் பார்த்து வந்து மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. இந்த ஓவரின் லாஸ்ட் பால் கிடைக்கும், தூக்கி வெளியே அடிச்சிருக்காரு பாலை. மொத்தம் இந்த ஓவரில் மட்டும் நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க, கண்டினியூஸாக மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பார்த்திபன் அவர்கள். ரெண்டு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் கணேஷ் பிரதர்ஸ் வந்து 36 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 11 ரன் தான் அடிச்சிருந்தாங்க, இந்த ஓவரில் நாலு சிக்ஸ் வந்திருக்கு. நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு கணேஷ் பிரதர்ஸ்க்கு. கடைசி ஓவர் போட வந்தவர் பவுலர் நேம் வந்து அரவிந்த், சிறப்பான அடிங்க, பின்னாடி போயிருக்கு. போன ஓவர் வந்து பார்த்திபன் 4 சிக்ஸ் அடிச்சாரு, இந்த ஓவர்ல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ரெண்டாவது பாலு சூப்பர் ஷாட்டுங்க, மேல தூக்கி விட்டுருக்காரு பால, இல்ல பால் டெட் ஆயிருச்சு. ரெண்டு ரன்னா மாற்றிருக்காருங்க, யாருமே கேட்ச் பிடிக்க வரல, சென்ட்ரல் ஆளே இல்லை. ரெண்டு ரன் வந்திருக்கு உங்களுக்கு கணேஷ் பிரதர்ஸுக்கு, நல்லா ஆடுறாருங்க இவர் பார்த்திபன் அவர்கள். மூணாவது பால்
சூப்பர் பாலுங்க, நல்லா போட்டிருக்காருங்க, லென்த்லேயே அடிச்சு போட்டிருக்காருங்க. நல்ல பால், டாட் பால், நாலாவது பால், நல்லா போட்டிருக்காருங்க. சேம் டெலிவரிங்க, அருமையாக போட்டிருக்காருங்க. போன பால் மாதிரி அந்த பால் மாதிரியும் லென்த்தில் அடிச்சு போட்டிருக்காருங்க. அஞ்சாவது பாலுங்க, சூப்பர் பாலுங்க. ஆனால் இந்த பால் லைனில் தான் போட்டார், அம்பையர் வந்து ஒய்டு கொடுத்துருக்காரு, அதனால் கணேஷ் பிரதர்ஸுக்கு ஒரு ரன் வருது இந்த ஒய்டுனால. அஞ்சாவது பாலுங்க, ரீபால் போடுறாரு, சூப்பராக போடுறாருங்க இந்த பவுலர், கரெக்டாக போடுறாரு, லென்த்தில் அடித்து போடுறாரு, நல்லா போட்டிருக்காரு. இந்த ஓவர் ஃபுல்லாக சூப்பராக போட்டிருக்காரு, ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு, ஒரு ரெண்டு ரன் ஒரு சிங்கிள் போயிருக்கு, அவ்வளோதான் இந்த ஓவரே போட்டிருக்காரு அவர். இந்த ஓவரின் கடைசி பால், சூப்பர் ஷாட்டுங்க, அருமையான அடி, நாலு ரன்னுங்க, நான்கு, மூன்று ஓவர் முடிவுற்ற நிலையில் அணி நின்று போன ஓவர் நாலு சிக்ஸ் அடித்தார் பார்த்திபன். ஆனால் இந்த ஓவர் பவுலர் வந்து சூப்பராக கம்பேக் பண்ணி போட்டிருக்காருங்க. இந்த ஓவர் மட்டும் ஒரு 10-11 ரன்னில் போட்டிருக்காரு, நல்ல ஓவர். கணேஷ் பிரதர்ஸ் டீம் இவங்க டீம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, 46 ரன் அடிக்கணும். ஆப்போசிட் டீம் கேஎஃப்சிசி மேட்டூர் அவங்களுக்கு எப்படி வந்து போலிங் போடலாம் அப்படின்றத வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேட்ச்ல பார்ப்போம், பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, ஸ்ட்ரைக் வந்து குமார், நான் ஸ்ட்ரைக் வந்து பூபாலன். மேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஓப்பனிங்கில் குமார், நான் ஸ்ட்ரைக்கில் பூபாலன். 46 ரன் இப்படி வந்து இவங்க சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பவுலர் நேம் மாணிக்கம், ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு, நல்லா போட்டிருக்காருங்க, சூப்பராக அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஆறுங்க, நல்லா டாஸ் பாலை வாங்கி நல்லா வெளியே அடிச்சிருக்காருங்க, நல்ல பேட்டிங்க. குமார் வந்து ஃபர்ஸ்ட் பால் சந்திச்சு ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸாக மாற்றிருக்காரு. செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, ஆனால் ஒயிட் பால் நல்லா வேகமாக போட்டார். இது ரீபால், சூப்பர் பாலுங்க, டாஸ் பால் தான் போட்டிருக்காரு. ஒரு ரன்கள் மட்டும் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு ரன் மட்டும். கோபி சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த பால், நல்ல கம்பேக் ஆறு போனதுக்கப்புறம். மூணாவது பால் சூப்பர் ஷாட், நான்கு, நாலு ரன்னுங்க. ஃபோர்த்து பாலுங்க, சூப்பர் பால் நண்பா, செம்மையாக போட்டிருக்காரு நண்பா. ஹேர்கர் பால், கீப்பர் சூப்பராக எடுத்திருக்காரு அந்த பாலை பின்னாடி, நல்ல டெலிவரி. ஃபிஃப்த் பாலுங்க, டாஸ் பால், மறுபடியும் டாஸ் பால் போட்டிருக்காரு, நாலா மாறுமா இல்லை, மட்டும் சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க, ஒரு ரன் மட்டும். இந்த ஓவர் லாஸ்ட் பாலு, மாணிக்கம் அவரிடம் இருந்து சூப்பர் பாலுங்க, நல்லா அடிச்சு போட்டாரு, நல்ல ஓவருங்க. ஒரு ஓவர் முடிவுட்டு, ஒரு ஓவர் முடிஞ்சு கேஎஃப்சிசி மேட்டூர் வந்து 14 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் போட வர யாருன்னு பார்க்கலாம். ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு சக்திவேல் வந்திருக்காரு, ஓவர் ஸ்டிக்லேருந்து போடுறாரு, சூப்பர் பாலுங்க, நாலா மாறுமா, நல்லா அடிச்சாருங்க, டாஸ் பாலு நோ பாலுங்க, அம்பையர் வந்து நோ பால் கொடுத்துருக்காருங்க, லென்த் நோ பால் கொடுத்துருக்காரு. இந்த பால் வந்து ஃப்ரீ ஹிட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீ, நல்ல பந்துங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க லென்த்தில், நல்ல பவுலிங் லென்த்தில் சூப்பராக போட்டிருக்காருங்க, சூப்பர் பாலுங்க. இது செகண்ட் பாலுங்க, ஃப்ரீ ஹிட் பாலை வந்து டாட் பாலாக மாற்றிருக்காருங்க, நல்ல பவுலிங்க, லென்த்துலேயே போடுறாருங்க,
அழகா போடுறாரு லென்த்ல. இதுவும் டாட் பால் தான், மொத்தம் ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு. மிகப்பெரிய ஆறுங்க இது. ஃபோர்த் பால் சிக்ஸ் போனதுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். பவுலர் பவுலர்ட் இருந்து சூப்பர் ஷாட்டுங்க, கேட்ச் மிஸ் பண்ணி நான்கு ரன்கள் போருங்க, கேட்ச் மிஸ் பண்ணி ஃபோர் போயிருக்குங்க. நல்லா அடிச்சாருங்க டாஸ் பால். இவர் கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்காருங்க குமார், வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. சிக்ஸ் ஃபோர்னு மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காரு. அஞ்சாவது பால் நல்ல பாலுங்க, யாருக்கார் பாலுங்க, சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க. டாட் பாலாக போட்டிருக்காருங்க. லாஸ்ட் பாலுங்க இந்த ஓவரில். நல்ல பாலுங்க, அகலப்பந்து அகலப்பந்துங்க, நல்லா வெளியே தூக்கி போட்டிருக்காருங்க பாலா. ஒயிட் பால் சூப்பர் ஷாட்டுங்க. அப்பா எங்கேயோ போயிருச்சுங்க பாலு, ரொம்ப தூரம் அடிச்சிருக்காருங்க சிக்ஸ். இந்த ஓவரில் குமார் ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சிருக்காருங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் வந்து 34 ரன் அடிச்சிருக்காங்க கேஎஃப்சிசி மேட்டூர். இன்னும் வந்து ஆறு பாலுக்கு 10 ரன் அடித்தா கேஎஃப்சிசி அணி வந்து இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. இந்த ஓவர் யார் போட போகிறாங்கன்னு பார்க்கலாம். பவுலர் நேம் வந்து கார்த்தி. இந்த ஓவர் இவர் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். நல்ல ஷாட்டுங்க, அப்பா அடிச்சு போட்டிருக்காருங்க, எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காருங்க பால். ரொம்ப தூரம் போய் விழுந்துருக்கு பால். சூப்பர் ஷாட்டுங்க, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் வெல்கம் பண்ணியிருக்காரு, பாம் வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலரா. செகண்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காருங்க, ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சே முடிச்சிருக்காருங்க. இதனால வந்து கேஎஃப்சிசி அணியினர் மேட்டூர் வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நன்றி.